நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அரிய வகை கருஞ்சிறுத்தை நடமாட்டம் இருப்பது தெரியவந்துள்ளது. அங்குள்ள யமகுண்டு காலனி பகுதியில் கருஞ்சிறுத்தை நாய் ஒன்றை கடித்து இழுத்துச் செல்லும் காட்சி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக அங்கு வீடுகளில் வளர்க்கப்படும் ஆடுகளை சிறுத்தை கடித்துக் கொண்டுள்ளது. அப்பகுதியில் நவீன கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க வனத்துறை முடிவு செய்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு பகுதியில் காவல்துறை கொடி அணிவகுப்பு நடந்து வருகிறது. தஞ்சாவூரில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற அணிவகுப்பு இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை ஆயுதப்படை மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பில் இந்தோ திபெத் எல்லை காவல் படையினர் ஆயுதப்படையினர் உட்பட ஏராளமான காவலர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தேரடியில் தொடங்கிய அணிவகுப்பு நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக சென்றது. நாகை அருகே நடுக்கடலில் தத்தளித்த மீனவரை இந்தியா மற்றும் இலங்கை கடற்படையினர் மீட்டு பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர். கோடியக்கரையைச் சேர்ந்த மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சின்னப்பன் என்பவர் கடலில் தவறி விழுந்துள்ளார். படகில் இருந்தவர்கள் இதை அறியாமல் கரைக்கு திரும்பியுள்ளனர். சுமார் 20 கடல் மைல் தொலைவில் அவர் தத்தளித்துக் கொண்டிருந்ததை கண்ட இலங்கை கடற்படையினர் கடல் உதவி ஒன்றை அவருக்கு அளித்துள்ளனர். அப்பகுதிக்கு சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் மீனவரை மீட்டு கரை சேர்த்தனர். சட்டப்பேரவை தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆட்சியர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அச்சக மற்றும் பதிப்பக உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல் விளம்பரங்களை அச்சிடும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. காவல்துறை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் அரசு உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி அருகே மாடூர் டோல்கேட் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய வாகன சோதனையில் 400,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. அப்பகுதியில் வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்ட போது உரிய ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கள்ளக்குறிச்சி சார் ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளி மண்டலத்திற்கு உட்பட்ட நீடாமங்கலம் மன்னார்குடி கடலூர் துறைமுகம் விருத்தாஜலம் மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழித்தடங்களை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் நாளை ஆய்வு செய்ய உள்ளார். மன்னார்குடி நீடாமங்கலம் ரயில் வழித்தடத்தில் காலை 9:15 மணி முதல் 11:30 மணி வரையிலும் கடலூர் துறைமுகம் விருத்தாஜலம் ரயில் வழித்தடத்தில் 3:35 மணி முதல் 6:20 மணி வரையிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் ரயில் வழித்தடங்களின் அருகில் வசிக்கும் பொதுமக்கள் அதன் அருகே செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா.